மன்னார் வளைகுடாவிற்கு வணக்கம். மலங்காவை பிரதேசத்துக்கு மேற்காகவும் அமைந்த சிறு தீவாக காணப்படும். குறிப்பாக 8 கிலோமீட்டர் சுற்றளவு விஸ்தீரணமுடைய மலங்காவில் அருகிலுள்ள கிராமத்திலிருந்து 7.65 கடல் மைல்கள் தொலைவில் பதைப்பாட்டிலிருந்து 5.65 கடல் மைல்கள் தொலைவிலும் அமைந்த இத்தீவானது மீன்பிடித் தொழிலிலும் பிரசித்தி பெற்றது. இன்றைக்கு பல நூற்றாண்டுகள் பரம வாய்மை பகுதியில் பகுதியில கூறுகளான மணல் திட்டுகள், கண்டல் தாவரங்கள், கண்ட மேடைகள் போன்ற இயற்கை வளங்களை இத்தீவில் ஐரோப்பிய காலம் தொடக்கம் மக்கள் வாழ்ந்துள்ளனர். இம்மக்களின் பிரதான தொழில் மீன்பிடி விவசாயமாகும். 1992 இப்பிரதேசத்தின் மொத்த குடும்பங்கள் 190 வாழ்ந்ததாக அலுவலக ஆவணங்கள், பயிற்சி செயலர்கள் மற்றும் உடனடி பிரதேச ஆவணங்கள் ஊடாக்கி விடுகின்றன. இங்கு வாழ்ந்த மக்களுக்கு 1982 நில அளவை தனிக்கடுத்தினால் நில அளவோடு செய்யப்பட்ட 1662 ஆகிய நில வளவை வரைபடங்கள் ஊடாக 178 காணி குண்டுகள் அளவோடு செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அரசு தனிக்கடங்களுக்கும் வழங்கப்பட்டிருந்தன. இதில் 22 நபர்களுக்கு ஏதூமி அழிப்புகள் வழங்கப்படாததற்கு மாகாண காணி ஆணையாளர் ஆவணம் வழங்கப்பட்டதற்கு மாகாண காணி ஆணையாளரின் வீட்டு தோட்ட ரீதியாக 12.95 கடல் நீர் ரீதியாக 30.87 கண்ட தாவரங்களாக 4.83 சந்திப்பு நிலங்களாக 4.98 இயற்கையான குட்டிகள் குட்டிகளாக 0.58 மலைப்பிரதேசமாக 20.61 பத்திர காடுகளாக 23.36 பயன்படுத்தப்படாத நிலம் 9.86 நீர் நிலங்களாக 209.38 இந்த நிலத்தோடைய மொத்த அமைவிடம் காணப்படுகிறது. 1995 இத்தீவினுடைய நிலவரங்களாக 1992 பெரியதீவு, சின்னத்தீவு, பாலதீவு என்ற சிறு தீவுகளை கொண்ட 7 வட்டாரங்களுடன் கூடிய 8.5 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட தீவில் 190 குடும்பங்கள் வாழ்ந்து வந்துள்ளன. இங்கே நிரந்தர வீடுகள் 175, விடுதி அறைகளுடன் கூடிய வைத்தியசாலை ஒன்றும், அபார்க்கன்று ஒன்றும், கிறிஸ்தவ ஆலயம் 2, கிறிஸ்தவ தேவாலயங்கள், செபஸ்டியார் ஆலயம், சிவமாலை மாத ஆலயம் ஆகிய 2 ஆலயங்களும், பாடசாலை, இளநிலை மகாவித்யாலயம் என்கிற பாடசாலை ஒன்று, பொது மண்டபங்கள் 2, இசவு மண்டபம் ஒன்று, பிரதேச நிலையத்திற்கு சொந்தமான கட்டடம் ஒன்று இங்கே இடம்பெயர்ந்த பொழுது 1992 காணப்படுகின்றது. இந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் 10,000 மேற்பட்ட செம்மறியாடுகளையும், 4,500 மேற்பட்ட மாடுகளையும், 12 மேற்பட்ட குதிரைகளையும், 1,500 மேற்பட்ட வெள்ளாடுகளையும், 1,000 மேற்பட்ட பயிர்கள் திண்டிவரங்களையும் விட்டுத்தான் 1992 யுத்தம் காரணமாக அந்த இடத்திலிருந்து வெளியேறியிருந்தார்கள். குடிநீருக்கான மிகப்பெரிய மூலாதாரங்களாக உடைய தேவைக்காக மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் பாடசாலையிலும் வைத்தியசாலையிலும் தேவாலயத்திலும் அமைக்கப்பட்டிருந்தன. தேவாலயத்தில் அமைந்துள்ள நிலக்கல் நீர் தொட்டியானது மிகப்பெரியதும் சிறப்பு மிக்கதுமாக குறிப்பாக இலங்கையிலே ஒரு அண்டகிரம் நிலத்தடிக்குள் கொண்டு அறைகள் அமைக்கப்பட்டு அந்த அறைகளுக்கு மழைநீரை சேகரித்து சுத்திகரிக்கும் முதலாவது திட்டத்தை இலங்கையிலே இந்த தேவாலயத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். சிங்கத்தீவில் குடிநீர் வரத்தக்க வகையில் நீர் குளத்தில் அருகாமையிலே குடிநீர் கிணறுகள் அமைக்கப்பட்டதாக பிரதேசத்தில் வசித்தவர்கள் குறிப்பிடுகின்றனர். இலங்கையில் அமைந்த நீர் குளங்கள் கால்நடைகளின் குடிநீர் தேவையை தீர்க்கத்தக்க வகையில் பருவமழை நீர் இறங்கும் 3 குளங்கள் சிறுதீவிலும் பெருத்தீவிலும் இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. 26/2015 பூரணி பிரதேச செயலாளரின் தலைமை உதவி திட்டமிடல் பணிப்பாளர் நீர்குடியேற்றத்திற்கு பொறுப்பான அபிவிருத்தி உத்தியோகத்தர், குடியேற்ற உத்தியோகத்தர், காணி பகுதிக்கு பொறுப்பான அபிவிருத்தி உத்தியோகத்தர், காணி சுவீகரிப்புக்கு பொறுப்பான அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளடங்கலாக 12 பேர் பார்வையிடுவதற்காக இரண்டை விட்டு சென்றுள்ளார். குறிப்பாக வடமேற்கு பிராந்திய கட்டளை கடற்படை கட்டளை தளபதியின் அனுசரணையுடன் அன்புடன் போதிகமாக கடற்படை அதிகாரியின் அனுசரணையுடன் பயணம் இடம்பெற்றுள்ளது.
தேசத்தினுடைய பார்வையிடப்பட்டதோடு இதன் போது கடற்படையினரின் பாவனையிலிருந்த சுயநகர சிக்கர உணவு எந்திரத்தில் மோட்டார் சைக்கிள் மற்றும் இருந்த வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு தீவு பார்வையிடப்பட்டிருக்கிறது. இந்த தீவில மிக முக்கியமான விடயங்களாக கருத்து கொள்ளப்பட வேண்டும். ஒன்று, கடற்படையால் கூறப்படும் காணிகள் அடக்கப்பட்டும் பார்வையிடப்பட்டும் தனியார் மற்றும் அரசு காணிகள் என்பதை உறுதிப்படுத்தி அந்த மக்களிடம் வழங்கப்பட வேண்டும். இரண்டாவது, இரண்டின் குடிநீர் நிலவரம், நீர் பயன்பாட்டு திட்டம் மற்றும் பாதுகாப்பு போன்ற விடயங்கள் தொடர்பாக அவதானிக்கப்பட்டும் ஆராயப்பட்டும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அங்கு பாரம்பரியமாக வாழ்ந்த மக்களின் வீடுகள், பாடசாலைகள், குடிநீர் கிணறுகள், தேவாலயங்கள் மற்றும் இலக்கு நீர் பயன்பாட்டு திட்டங்கள் என்பது அவதானிக்கப்பட்டு அவை உறுதிப்படுத்தப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். விவிலக வசதி திட்டத்தின் மேற்கொள்ளப்பட்டு வரும் கடற்பாசி வளர்ப்பு திட்டம் கண்காணிக்கப்பட்டு அது உரிய முறையிலும் செயல்படுத்தப்பட வேண்டும். தீவின் கடற்கரையோட பாதுகாப்பு மற்றும் மண்ணரிப்பு பகுதிகள் தொடர்பாக ஆராயப்படும் போன்ற விடயங்களை இரண்டீவின் பெருந்தீவு சிறுதீவு ஆகிய இரு பகுதிகளிலும் அவதானிக்கப்பட்டு பிரதேச செயலாளரின் வழிகாட்டுதலில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறு இந்த பகுதியிலே மேற்கொள்ளப்பட்ட அவருடைய பயணத்தின் பொழுது மிக முக்கியமான விடயங்கள் அவதானிக்கப்பட்டன. ஒன்று, வைத்தியசாலை அடிபடைந்த நிலையில் உள்ளது. பாடசாலை மற்றும் ஆசிரியர் விடுதியின் பகுதி சீரமடைந்துள்ளது. தேவாலயங்கள் பகுதி சீரமடைந்த நிலையில் காணப்படுகிறது. பல்லாட்டு தொண்டை மிக்க வெளிச்ச வீடு சேதமடையாத நிலையில் உள்ளது. இவ்வாறு இருக்கின்ற மக்களுடைய இந்த பிரதேசத்தை அவர்கள் சென்றடைந்து அங்கே வாழ்வதற்கான அவர்களுடைய நிரந்தரமான வீடுகளில் மிக முக்கியமாக கடற்படை அலுவலகம் அந்த மக்களுடைய வீடுகளிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிரதேச சபைக்கு சொந்தமான கட்டணம் மற்றும் வாழ்வாதாரங்கள் ஒன்றான கால்நடைகள் இன்சூர்ல கால்நடைகளையும் அங்கே அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. 1992 98 ஆண்டுக்கு பின் இரணை வீவில் இருந்து அந்த மக்கள் அங்கேபடி வெளியேறியிருந்தார்கள். மிக முக்கியமாக தமிழக விடுதலை புலிகளுக்கும் அரசாங்க படைகளுக்கும் இடையில் பிரகாரத்தையும் கள்ளுச்சி என்ற பகுதிகள் இரண்டுமே தெரிவித்தோம். காரணமாக அங்கிருக்கின்ற மக்கள் பாதுகாப்பு கருதி கடற்படையினரால் அந்த மக்கள் கள்ளுச்சியை நோக்கி நடத்தப்பட்டார்கள். இதனால் தான் அவர்கள் அந்த இடத்திலிருந்து இடம்பெயர வேண்டிய ஒரு மிக முக்கியமான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். உலகி பிரதேசியான பிரிவில் 92 ஏற்பட்ட அசாதாரண இந்த யுத்த சூழல் காரணமாக பாதுகாப்பு கருதி மரங்காவல் பிரதேசத்தில் இரணைவாத கிராமத்தில் இந்த மக்கள் குடியேற்றப்பட்டார்கள். இதனை விட்டு மேலும் ஒரு தொகுதி குடும்பங்கள் மன்னார் மாவட்டத்தினுடைய ஊரை தொடுவாய் கிராமத்தில் குடியேறியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முக்கியமாக இவ்வாறு இந்த கிராமத்தில் இருந்து வெளியேறிய 190 குடும்பங்கள் இப்பொழுது கடந்த 25 வருடங்களில் இரணைவாத நகரில் 325 குடும்பங்களாகவும், நாச்சிக்குடாவில் 22 குடும்பங்களாகவும், பொன்னாவளியில் 10 குடும்பங்களாகவும், பிரதேச செயலாளர் பிரிவுக்கு வெளியே வசிப்பவர்களாக 65 குடும்பங்களாகும். மொத்தம் 422 குடும்பங்கள் இந்த இரணவீவு மண்ணைச் சேர்ந்தவர்கள். இது வழியே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறானவர்களுடைய அந்த சொந்த நிலத்தை அவர்கள் விடுவிக்குமாறு பல்வேறுபட்ட காலங்களிலே கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களுடைய மிக மிக முக்கியமான மனவிதியான தொழில் ஆழ்கடல் மீன்பிடியும். அதனை விட வீட்டு தோட்டம், பருவகால பயிற்சிகள், பல்லாண்டு மற்றும் நூற்றாண்டு பயிற்சிகளிலும் இந்த மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த இரணைவீவு என்கிற தீவிலே கூடுதலாக மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, குதிரை வளர்ப்பு போன்ற பணிகளிலும் அந்த மக்கள் பாரம்பரியமாக ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். பழம்பொரு உற்பத்தி, கருவாடு பதிலிடல், உணவுப் பொருள்கள் உற்பத்திகள் அந்த மண்ணிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கடற்பாசி வளர்ப்பு, நண்டு வளர்ப்பு, பால் வளர்ப்பு, கடலட்டை வளர்ப்பு, கொடுவா மீன் வளர்ப்பு போன்றவை இந்த தீவிலே மிக மிக அருமையான முறையிலும் மிக தரமான வகையிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு மிக அழகிய சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய ஒரு தீவை அந்த மக்கள் அனுப்பப்பட்ட 25 வருடங்களுக்கு பின்னர் யுத்தம் முடிந்திருக்கிற பொழுது அவர்கள் அந்த இடங்களிலே சென்று குடியேறுவதற்காக பல தடவைகள் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த நாட்டினுடைய உயர்ந்த சபையில் என்னால் கூட பல தடவைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. கடந்த மார்ச் மாதம் 8 கூட நாட்டினுடைய பிரதமரிடம் கேள்வி மூலமாகவும் இது முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை அந்த மக்கள் சென்று குடியேறுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அங்கிருக்கின்ற 422 குடும்பங்களும் இப்பொழுது கடந்த 1 முதல் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கின்ற தங்களுடைய சொந்த மண்ணுக்கு செல்வதற்காக அவர்கள் போராட்டத்திலே இறங்கியிருக்கிறார்கள். தங்களை அந்த மண்ணுக்கு உதவிக்கும்படி தாங்கள் அந்த இடத்திலே இருந்து அகலப்போவதில்லை என அவர்கள் அன்மூலம் என்ற இடத்திலே முழங்காவி பகுதியிலே அந்த மக்கள் போராட தொடங்கி
கேட்கிறேன். இது சபையின் ஊடாக பல தடவை அந்த மக்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். கடற்படைக்கு ஒரு தீவு தேவைப்படுகிறதாம். அப்படியானால் அந்த மக்கள் நம்முடைய சொந்த நிலங்களிலே சென்று வாழ முடியாதாம். ஆகவே இந்த மக்களுடைய உண்மையான உரிமைகள், அவர்களுடைய உரிமைகள், அவர்களுடைய அடிப்படை உரிமை, அவர்கள் அந்த மண்ணிலே வாழ வேண்டிய தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய அந்த உரிமை உடனடியாக ஏற்றுக் கொள்ளப்பட்டு அவர்கள் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு ஒத்துழைப்புகளை பேரடியாகவே நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். இது உடனடியாக செய்யப்பட வேண்டியதும் மிக விரைவாக செய்யப்பட வேண்டியதும். ஏனெனில் அந்த மக்கள் அந்த மண்ணிலே போர்த்துக்கேயர்கள், உள்ளாந்தர்கள், ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணுக்கு வர முதலே தோன்றி வளர்ந்த ஒரு பரம்பரை ரீதியான அதனை கொண்ட ஒரு மண். அது தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் அங்கே இருக்கின்ற வெளிச்சவர்களோ தேவாலயங்களோ அந்த மண்ணிலே இருக்கின்ற தோம்பு ரீதியான ஊதிகளோ அந்த மக்களுடைய வாழ்வியல் ரீதியான அடையாளங்களை கொண்டது. அவ்வளவு தமிழர்களுடைய சுந்தரம். அவ்வாறான அந்த மக்களுடைய அந்த நிலத்தில் அவர்கள் வாழ்வதற்கான உரிமையும் உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே தயவு செய்து அந்த மண்ணிலே தங்களுடைய நூல்குடியாக போராடுத அந்த மக்களுடைய உரிமையை மதித்து உடனடியாகவே இந்த அரசாங்கம் அவருடைய வாழ்வுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு சிறப்பு ஏற்பாடாக நான் இந்த நாடாளுமன்றத்திலே அவர்களுடைய குரலாக இந்த கோரிக்கையை இன்று முன்வைக்கிறேன். அவர்கள் ஆரம்பித்திருக்கிற முதலாம் தேதி போராட்டம் இன்று 5 நாட்களை கடந்திருக்கிறது. அதை தொடர்ந்து அவர்கள் அவ்வாறு செய்வதற்கு மதிக்காமல் இந்த அரசாங்கம் உடனடியாக அவர்களை அந்த இடங்களில் சென்று குடியேறி அவர்கள் தொழில் செய்வதற்கு மதிக்க வேண்டும். ஏனெனில் குறிப்பாக இரண்டையும் என்பது பல்வேறுபட்ட சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய கடல் வளம் மிகக்கூடிய கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மிக பிரதானமான இடமாகும். அந்த வகையில் தான் அந்த இடத்தின் மீதான பார்வை வெளி மாவட்டங்கள் இருக்கின்ற பல கடற்தொழிலாளர்கள் அந்த இடங்களை நோக்கினார்கள் என்ற ஒரு சூழலையும் நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு பொருளாதார நிலங்களைத்தான் அவர்களை அந்த இடங்களை சொல்லி இருக்க விடாம